சில பேர் வந்து ரொம்பவே சாக் ஆகும் பார்த்தீங்களா, பிரெஸ்ட் எல்லாம் வந்து கீழே தொங்கும், அவங்களுக்கு வந்து ஐயோ எந்த ப்ரா போட்டால் தான் கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்க. பெரிய வந்து ஸ்ட்ராப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, சில பேரை வந்து அதை அன்இீஸியாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் BeYouDefining. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லேட்டஸ்ட்டாக நான் வாங்கின ஒரு சில இன்டிமேட் வேர் கலெக்ஷன்ஸ் தான் வந்து உங்ககிட்ட காமிக்க போகிறேன். இது எல்லாமே வந்து மஸ்ட் ஹேவ் இன்டிமேட் வேர் கலெக்ஷன்ஸ் தான் வந்து காமிக்க போகிறேன். இது பிரைட்ஸ் வந்து வச்சுக்கலாம், இல்லை ஒரு பொண்ணு வந்து இதெல்லாம் இருந்தால் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க, தேடுதலில் இருக்கிறவங்கள டெஃபினட்டாக இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காமிக்கிறது எல்லாமே வந்து லேட்டஸ்டான ட்ரெண்டு, லேட்டஸ்டான ஸ்டைல் உள்ள இன்டிமேட் வேர் கலெக்ஷன்ஸ் தான் வந்து காமிக்க போகிறேன். நான் எந்த வெப்சைட்லேருந்து பிக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Zivame வெப்சைட்ல இருந்து பிக் பண்ண. ஏன்னா அவங்களதுல வந்து இந்தியாஸ் பிகஸ்ட் இன்டிமேட் வேர் சேல் வந்து போயிட்டு இருக்கு. பிகாஸ் வைட் வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ், பயங்கர ஸ்டைல்ஸ் இருந்தது, லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல இருந்தது. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள், ஃப்ரீ ஷிப்பிங் வேற அவைலபிள். அண்ட் உங்களுக்கு சப்போஸ் ப்ராடக்ட் வந்து ஏதாச்சும் வந்து உங்களுக்கு பிடிக்காம இருந்தது, இல்ல வந்து செட் ஆகலன்னா நீங்க வந்து ஈஸி ரிட்டர்ன் ஆப்ஷன்ஸ் கூடயும் இருக்கு. வித்தின் 15 டேஸ்க்குள்ள நீங்க வந்து ரிட்டர்ன் ஆப்ஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்க போது. அது SujuZivame, நீங்க வந்து கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10% அடிஷனல் ஆஃபர்ஸ் வந்து கிடைக்கும். டெஃபினட்டா வந்து அதை அவைல் பண்ணிக்கோங்க. இப்ப நான் என்னென்ன வந்து இன்டிமேட் வேர் வாங்கியிருக்கேன் அப்படின்னு வந்து ஒன்னொன்னா உங்களுக்கு காமிக்க போறேன். இது எல்லாமே மஸ்ட் ஹேவ் தான். எல்லாருமே வந்து இது எல்லா பெண்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட்ல என்ன வேணும் அப்படின்னு வந்து காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரா, இந்த ஒரு ப்ரா, இது ஒரு சீம்லெஸ் ப்ரா. உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் இருக்கும். பிகாஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குத்துறது குடையிறது எதுவுமே இருக்காது. பிகாஸ் இதுல வந்து வயர் இல்ல, பேட் கிடையாது, ரொம்ப சீம்லெஸ்ஸா இருக்கு. அண்ட் இது நல்லாவே வந்து ஸ்ட்ரெச் ஆகும். அண்ட் பின்னாடி வந்து பக்கல் வந்து பாத்தீங்கன்னா 3 பக்கல் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஹெவி பஸ்ட் இருக்கவங்களுக்குலாம் இந்த ஒரு 3 பக்கல் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் வந்து கொடுக்கும். ஸ்ட்ராப் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மீடியம் அளவுக்கு ஸ்ட்ராப் வந்து கொடுத்திருக்காங்க. இதுவும் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். ரொம்ப ஹெவி பிரெஸ்ட் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப சின்ன ஸ்ட்ராப் போட்டா ஒரு மாதிரி அன்இீஸியா இருக்கும். பட் இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராப் போட்டா ரொம்ப கம்ஃபர்டபுள் ஃபீல் இருக்கும். இது வந்து நீங்க ஒரு பாடி ஹக்கிங் டிஷர்ட்ஸ் எல்லாம் வேர் பண்றீங்கன்னா டெஃபினட்டா இந்த ஒரு பர்டிகுலர் பிரா வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான வயரும் வந்து தெரியாது, லைன்ஸும் வந்து தெரியாம நீட்டா ஒரு சீம்லெஸ் பினிஷ்ல இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா இதோட பினிஷே அந்த மாதிரி தான், உங்க பாடியோட பாடியா நெக்ஸ்ட் டு பாடி மாதிரி அப்படியே வந்து ஃபிட் ஆகி உங்களுக்கு அழகா வந்து ஷேப்பா வந்து காட்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த கலர் வந்து ரொம்பவே அழகா இருந்தது, பீச் பர்ல் அப்படின்னு சொல்ற ஒரு கலர். அண்ட் எனக்கு சீரியஸா வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், வாவ் நல்லா இருக்கே அப்படின்னு மாதிரி டக்குன்னு இதை வந்து கிராப் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஒரு பிரா வேர் பண்ணும் போது நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் வந்து கிடைக்குது. நம்மளுக்கு வந்து சில டைம்ஸ் எல்லாம் வந்து பேடட் பிராஸ் எல்லாம் வந்து போடும் போது அதோட மார்க் வந்து தெரியும், இல்ல அந்த பேட் வந்து தனியா வந்து அந்த டிஷர்ட் மூலமா வந்து வெளியே வந்து தெரியும். அதெல்லாம் வந்து பாக்கும்போது ஒரு மாதிரி அன்இீஸியா இருக்கும். ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் இல்லாதவங்க டெஃபினட்டா இந்த மாதிரி வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஒரு சீம்லெஸ் பிரா வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. நீங்க டிராவல் பண்றீங்க, ரொம்ப நேரம் டிராவல் பண்றீங்கன்னா இந்த மாதிரி பிராஸ் எல்லாம் நீங்க வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். எனக்கு இது வந்து வேர் பண்ணாத அவ்வளவு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் டெஃபினட்டா சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு. அண்ட் சோ வெரி ஹாப்பி நான் இது வாங்கினதுல எனக்கு வந்து ஒரு வருத்தம் கூட இல்ல, அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்ட்டா இருக்கு. டெஃபினட்டா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சோ இப்ப வந்து அடுத்த பிரா என்னதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்தது லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல உள்ள இந்த ஒரு பிரா தான். இந்த பிராவோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Zivame Tree of Life Printed Padded Regular Wire 3/4 கவரேஜ் டி ஷர்ட் பிரா ரோஸ் குவார்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபுல் பேர், சரிங்களா? சோ இது வந்து ஒரு ரோஸ் குவார்ட்ஸ் கலர்ல இருக்கு. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த ட்ரீயோட பிரிண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இது வந்து உங்களுக்கு ஒரு பேடட் பிரா. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3/4 கவரேஜ் வரைக்கும் கிடைக்கும். ஆர்டர் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 36C. எனக்கு இது வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அண்ட் இது வந்து உங்களுக்கு அண்டர் வயர் உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க, நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு வேண்டி. அண்ட் கம்ஃபர்ட் கொடுக்கறதுக்கு வேண்டி இந்த ஒரு பேண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அது ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம். சோ இந்த ஒரு பேண்ட் பாத்தீங்களா ரொம்ப நல்ல ஸ்ட்ரெச் ஆகுது, நல்ல கம்ஃபர்ட்டா இருக்கு, நல்ல ஒரு மெட்டீரியல் கூட. அண்ட் இது வந்து நீங்க வந்து ஒரு டிஷர்ட் குள்ளாரெல்லாம் வந்து வேர் பண்ணிக்கலாம். ஒயிட் டிஷர்ட் குள்ளாரெல்லாம் லைட்டா வந்து அந்த ஒரு டிரான்ஸ்பரண்டா இது தெரியணும்னா கூட, அந்த பிரிண்ட் தெரியணும்னா இந்த மாதிரி பிரிண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். சோ இது வந்து லைக் ரோஸ் குவார்ட்ஸ் கலர்ல என்கிட்ட இல்லாத கலர்ல வந்து நான் பிக் பண்ணேன். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி 3 பக்கல் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுவும் வந்து நமக்கு ஒரு கம்ஃபர்ட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். சிலதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 கொடுத்தா அப்படியே மடங்கி மடங்கி போயிடும். பட் இது அந்த மாதிரி எல்லாம் இல்லாம 3 கொடுத்திருக்கனால நல்ல கம்ஃபர்ட்டா இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு நல்ல ஒரு டிஷர்ட் பிரா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இதுல வந்து நீட்டா அந்த ஷேப் வேற கொடுத்திருக்காங்க, இங்க பாருங்க. சோ நல்ல ஒரு ஷேப், நல்ல பிரஸ்ட வந்து ஹோல்ட் பண்ணி வச்சு. சில பேர் வந்து ரொம்பவே சாக் ஆகும் பாத்தீங்களா,
பிரஸ்ட் எல்லாம் வந்து கீழே தொங்கும். அவங்களுக்கு வந்து ஐயோ எந்த ப்ரா போட்டாதான் கம்ஃபர்ட்டா இருக்கும் அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி அண்டர்வயர்ட் பிராஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அண்டர்வயர்ட் பிராஸ் யூஸ் பண்ணும்போது உங்களோட பிரஸ்ட் வந்து அப்படியே அப்லிஃப்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு, அந்த சாகிங் பிரஸ்ட் வந்து அப்லிஃப்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி பிராஸ் எல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட பிரஸ்ட் சைஸ் வந்து சின்னதா இருந்ததுன்னா இந்த பேட் வந்து உங்களுக்கு வந்து பிரஸ்ட் இருக்கிற மாதிரி காமிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஒரு பிரா ஹெவி பிரஸ்ட் உள்ளவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அஸ் வெல் அஸ் சீம்லெஸ்ஸா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி ஒரு பிரா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டிஷர்ட் பிரா வந்து ரொம்ப பிரஸ்ட் வந்து கம்மியா இருக்கு அண்ட் ரொம்ப சாகியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க இந்த பிரஸ்ட் ஐ மீன் இந்த ஒரு பிரா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது நான் வந்து ஸ்போர்ட்ஸ் பிரா வந்து பிக் பண்ணியிருக்கேன். நான் வந்து வீட்டில இருக்கும் போது கூடயும் வந்து ஸ்போர்ட்ஸ் பிரா வந்து ப்ரிஃபர் பண்றவன், ஏன்னா வந்து அந்த மாதிரி பிராஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து எனி டைம் போடுறது வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும். நான் வந்து நைட்டி போட்டிருக்கேனோ இல்ல நைட் ட்ரெஸ் போட்டிருக்கேனோ நான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பிரா. என்ன மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து தெரிவிங்க. எனக்கு ஸ்போர்ட்ஸ் பிரா வந்து எப்பவுமே வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பம். ஏன்னு பாத்தீங்கன்னா நான் ஒர்க் அவுட்க்கும் வந்து யூஸ் பண்ணிப்பேன் அஸ் வெல் அஸ் வீட்டில இருக்கும் போதும் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதனால ரெண்டு ஸ்போர்ட்ஸ் பிரா வந்து பிக் பண்ணியிருக்கேன். அதுல ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாடல், இதோட பேர் என்னன்னு நான் இப்ப வந்து படிக்கிறேன் இருங்க. ரோஸ்லைன் ஸ்போர்ட்ஸ் பிரா வித் ரிமூவபிள் பேடிங் அப்படின்னு வந்து போட்டிருக்கு. இது கிரே மெலாஞ்ச் அப்படின்னு ஒரு ஷேடு. ஸோ இதுல வந்து எனக்கு பிடிச்சதே அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிரே வித் பிங்க் காம்போ தான். இது வந்து உங்களுக்கு பேட் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, இதை வந்து நீங்க வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா பேட் வந்து நான் ரிமூவ் பண்ணி வச்சுட்டேன், அதை வந்து காமிக்க முடியல. ஸோ இது வந்து பேட் வேணும்னா நீங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம், பேட் எடுத்துடணும்னா நீங்க வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் நான் எப்பவுமே பேட் இல்லாம தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனாலதான் நான் பேட் இல்லாமலே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அண்ட் இதுக்கு வந்து பார்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு டிஷர்ட் போடுற மாதிரி நீங்க வந்து இதை வந்து போட்டுக்கலாம். ஸ்ட்ராப் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஸ்போர்ட்ஸ் பிரால வந்து உங்களுக்கு வந்து பெரிய வந்து ஸ்ட்ராப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சில பேரை வந்து அது அன்இீசியா வந்து ஃபீல் பண்ணுவாங்க. நானுமே கிட்டத்தட்ட கொஞ்ச நாளா வந்து அந்த மாதிரி அன்இீசியா வந்து ஃபீல் பண்றேன். பிகாஸ் அந்த ரேசர் கட் மாடல்லாம் போட்டான்னு வச்சுக்கோங்களேன், கழுத்துல வந்து இடிச்சுக்கிட்டு நிக்கிற மாதிரியே இருக்கும். அது எனக்கு வந்து ப்ரிஃபர் பண்ண பிடிக்கல. அதனால இந்த மாதிரி மாடல் வாங்குறது இங்க காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி மாடல் வாங்கும் போது நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கும் பின்னாடி. நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்து பண்ணும் போது கூட நமக்கு வந்து அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். இங்க பின்னாடி யாரோ பிடிச்சிட்டு இருக்க மாதிரியே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன மாதிரி யாராச்சும் இருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து தெரிவிங்க. அண்ட் இது வந்து நார்மல் பிராஸ் வந்து வேர் பண்ணணும் இல்லையா, அந்த ஸ்ட்ராப் அட்ஜஸ்டரோட நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து டிரான்ஸ்பரன்ட் ஸ்ட்ராப் வேணும்னா நீங்க வந்து இதை டிட்டாச் பண்ணிட்டு டிரான்ஸ்பரன்ட் ஸ்ட்ராப் வந்து நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மல்டிபர்பஸ் யூஸ் மாதிரி இருக்கு. ஸோ நீங்க வந்து லைக் எப்படி வேணாலும் இதை வந்து நீங்க வந்து பேர் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராடான சப்போர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பாருங்க உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இங்க பாருங்க நல்ல ஸ்ட்ரெச் கொடுக்குது அண்ட் நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இங்க வந்து சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும், அது தயவு செய்து வாங்கிடாதீங்க. என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணும் போது இல்லைனா வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா உட்காந்து இருக்கும் போது கூட அப்படி மடங்கி 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 மேல போயிடும், அது வேர் அண்ட் டயர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி நல்ல பட்டையா இருக்க ஸ்ட்ராப் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நீண்ட காலம் வந்து உழைக்கும். அதனாலதான் நான் வந்து எடுத்து சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பியூட்டிஃபுல்லான கலர், என்கிட்ட இல்லாத கலர்ல வந்து ஸ்போர்ட்ஸ் பிரா வாங்கியிருக்கேன். அதான் இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் பிரா. அண்ட் ஆக்சுவலா இது வந்து ஸ்போர்ட்ஸ் பிரா மாதிரி இருக்காது, நம்மளோட ரெகுலர் பிராஸ் மாதிரி இருக்கும். பட் முன்னாடி அந்த கம்ஃபர்ட் ஜோன் தான் வந்து லைக் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிரா மாதிரி ஒரு ஃபீல் பண்ண வைக்கும். பிகாஸ் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் நார்மல் ரெகுலர் பிராஸ் நம்ம டிஷர்ட் பிராஸ் அண்ட் ரெகுலர் வேர் பிராஸ் எல்லாம் யூஸ் பண்றோம்ல அந்த மாதிரி பிரா டைப்ல இருக்கும். இது வந்து நான் டெய்லி பர்பஸ் அதாவது வீட்டில இருக்கும் போது வேர் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி பிராஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணேன். அண்ட் இதோட பேர் என்னன்னு நான் வந்து சொல்லிடுறேன், ஜெலோசிட்டி நோவியா சாஃப்ட் பேக் ஓபன் ஸ்போர்ட்ஸ் பிரா ஃபிக். ஃபிக் கலர்ல இது இருக்கனால அது கலரையும் வந்து அழகா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல். இது வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த சீம்லெஸ் பினிஷ்னு சொல்லுவாங்களே அந்த சீம்லெஸ் பினிஷ் ஸ்ட்ராப் வந்து உள்ளார வந்து கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க நல்லா அந்த ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் பிராவோட அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க மாதிரி இங்க ஒரு இது மாதிரி தெரியுது பாத்தீங்களா, டவல் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அந்த காட்டன் டவல் எல்லாம் யூஸ் பண்ணும்போது, நாட் காட்டன் டவல், இந்த டர்க்கி டவல் எல்லாம் வர அந்த மெட்டீரியல் இருக்குல்ல அது இங்க வந்து கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் ஸ்வெட்ல வந்து அப்படியே ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிடும் இல்லையா, அந்த அந்த இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து அந்த ஸ்வெட் எல்லாம் கலெக்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து அழகா வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எனக்கு இன்னும் ரொம்ப அடிஷனல் பெனிஃபிட் மாதிரி இருந்தது. அண்ட் வெளியே வந்து பாத்தீங்கன்னா அந்த சாட்டின் பினிஷ் ரொம்ப சீம்லெஸ்ஸா சாஃப்டா இருக்கு அண்ட் ஷேப்பும் அழகா எடுத்து காட்டுது. அண்ட் உங்களுக்கு வந்து ரெகுலர் பிரா மாதிரி இருக்கும். பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ப்ராடா இருக்கு. ஹெவி பிரஸ்ட் இல்லவங்க எல்லாம் டெஃபினட்டா இதை வந்து ட்ரை பண்ணலாம். வித் அட்ஜஸ்டர்ஸோட கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்க வந்து ரிமூவ் பண்ண முடியாது, இது வந்து இதே இதுலதான் இருக்கும். அண்ட் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஹோல்டு வந்து கொடுத்துருக்காங்க, டூ ஹோல்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்போர்ட்ஸ் பிரா வேர் பண்ணும்போது எனக்கு இது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆச்சு. ஸோ ரொம்ப நேரம் போட்டிருந்தாலும் இது பயங்கர கம்ஃபர்ட் மாதிரி இருந்தது. அண்ட் இதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணும்போது கூட நமக்கு வந்து சம்
சம்டைம்ஸ் நம்ம வந்து புல் பண்ணும் அப்படியே மேலே ஏறிக்கும்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்லாம இது கம்ஃபர்ட்டா என்னோட ப்ராப்பரா அதோட ஷேப்புக்கு வந்து கரெக்டா ஃபிட் ஆன மாதிரி இருந்தது. ரொம்ப நல்ல ஒரு கம்ஃபர்ட் கொடுத்தது இந்த ஒரு பர்டிகுலர் பிரா. சோ அடுத்தது ஜிவமே ஹை கம்ப்ரெஷன் ஸ்லிட் மர்மேட் சாரீ ஷேப்வேர் டார்க் பிங்க் ஷேட்ல வாங்கியிருக்கேன். சோ ஆக்சுவலா எனக்கு வந்து ஷேப்வேர்னு வரும்போது ஜிவமேல ஆல்ரெடி நம்ம சேனல்ல நான் காமிச்சிருந்தேன், ஜிவமேல இருந்து ரெண்டு பேட்டர்ன் ஆஃப் ஷேப்வேர் இருக்கு. ஒன்னு வாங்கினா அது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். பட் இந்த ஒரு ஷேப்வேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மர்மேட் ஸ்லிட்டோட வருது. அண்ட் மெட்டீரியல் கீழே வந்து பாத்தீங்கன்னா திக்கா இருக்கு. ஒன்னு வந்து தொலதொலன்னு இருக்கும், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திக்கா கம்ஃபர்டபுளா இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு மர்மேட் கட்ல வந்திருக்கு. இது வந்து சீம்லெஸ் டூ. உங்களுக்கு இந்த ஏரியா ஹிப் ஏரியா வந்து பாருங்க, உங்களுக்கு அப்படியே பயங்கர சீம்லெஸ்ஸா இருக்கும். அந்த மார்க் எதுவுமே விழாம இருக்கும். இப்ப பாவாடெல்லாம் கட்டினா அந்த இடத்துல வந்து ஒரு மார்க் விழுற மாதிரி இருக்கும் இல்லையா, பட் இந்த மாதிரி ஷேப்வேர் போட்டானா அந்த ஒரு மார்க் இல்லாத உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். அண்ட் அந்த ஏரியாவும் அழகா டக்கின் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி பிராடான ஒரு பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க இருந்து உங்களுக்கு இந்த தைஸ் கிட்ட வரைக்கும் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெச், அதாவது அந்த இழுத்து பிடிக்கிற மாதிரி வரும். ஆனா பர்ஃபெக்டா பம் ஏரியால இடத்த விட்டு தான் வந்து பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி டக்கா போட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பேக்கும் இல்லாத மாதிரி இருக்கும், பேக் வந்து கச்சா முச்சான் இருக்க மாதிரி இருக்கும். பம் ஏரியால வந்து அந்த கட் வந்து கொடுத்துருக்கனால உங்களுக்கு சீட்டிங் வந்து கரெக்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஷேப்பை வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு கட் இருந்தா பர்ஃபெக்டா இருக்கும். அது ஜிவமேல அவைலபிளா இருக்கு. அண்ட் உங்களுக்கு இந்த ஒரு மர்மேட் ஷேப்வேர்ல உங்களுக்கு இந்த சைட் ஸ்லிட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. சோ தடுக்கி எல்லாம் விட மாட்டீங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளா அழகா வந்து வாக் பண்ணிக்கலாம், உட்கார்றதுனாலும் உட்காந்துக்கலாம். இந்த ஒரு ஷேப்வேரும் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அடுத்தது ஒரு லெகின்ஸ் வாங்கியிருக்கேன். இதோட பேர் வந்து ஜெலோசிட்டி மிட் ரைஸ் நோவா ஷைன் லெகின்ஸ் சாஷே பிங்க் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. சோ இது வந்து ஒரு பிங்க் கலர். இது ஏன் பிக் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இந்த மெஷ் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த டிசைன் வச்சிருக்காங்க, அதுதான் ரொம்ப நாளா எனக்கு வந்து கண்ணா இருந்தது இந்த மாதிரி மெஷ் வச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இது வந்து பிக் பண்ண, நம்மளோட ஸ்கின் வந்து இது வழியா தெரியும். அண்ட் இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பாண்டெக்ஸ் மெட்டீரியல் நல்ல ஒரு கம்ஃபர்ட் இருக்கு. நான் அப்படியே வந்து சுருக்குனா கூட அவ்வளவு சுருங்கி அழகா இருக்கு. அண்ட் வேஸ்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ப்ராடா வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அழகா போய் உட்காரும். நீங்க வந்து ஸ்குவாட்ஸ் பண்றதா இருந்தாலும் சரி, ஜம்பிங் லான்ச்சஸ் பண்றதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்றதா இருந்தாலும் சரி, இது நல்லா கம்ஃபர்டா அழகா இன்டாக்டா ஹை வேஸ்ட்ல வந்து உங்களுக்கு போய் சிட் ஆயிக்கும். சோ அழகவே அழகாது. சில லெகின்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க, அது தெக்கத்துலேயே தான். சோ அதெல்லாம் மேல 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 ஏத்தி விடுற மாதிரி இருக்கும், எனக்கு வந்து நச்சு பிடிச்ச மாதிரி இருக்கும். பட் இது வந்து பெர்ஃபெக்டா நம்ம வேஸ்ட்ல போய் சிட் ஆகி நம்ம வந்து நல்லா பெர்ஃபெக்டா நல்லா வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். சோ இதுதான் அடுத்த ஒரு ப்ராடக்ட் நான் வந்து வாங்கினது. சோ ஆக்சுவலா நான் வந்து மேட்ச் பண்ணி தான் வாங்கினேன், இந்த ஒரு பிங்க் கலர் அண்ட் இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் பிரா. அண்ட் மேல வந்து லைக் உங்களுக்கு வந்து ஒரு பிங்க் டிஷர்ட் வேர் பண்ணா முடிஞ்சிருச்சு. சம்டைம்ஸ் நம்ம வந்து வீட்டுல ஒர்க் அவுட் பண்றோம், செல்ஃபா ஒர்க் அவுட் பண்ணா நீங்க டிஷர்ட் வேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, வெறும் ஸ்போர்ட்ஸ் பிரா வித் திஸ் லெகின்ஸ் மட்டும் பேர் அப் பண்ணிக்கலாம். பட் நீங்க வந்து வெளியே போறீங்க இல்ல வந்து ஆன்லைன்ல ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்கன்னா அப்ப நீங்க வந்து டிஷர்ட் வேர் பண்ணிக்கலாம், ஏதாச்சும் ஒரு டிஷர்ட் வேர் பண்ணிக்கலாம். நான் சம்டைம்ஸ் வீட்லயே வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன், லைக் த்ரெட் மில்லாம் வந்து ஒர்க் பண்ணுவேன், இல்லைன்னா ஏதாச்சும் வீட்டுல ஒர்க் அவுட் பண்ணதுன்னா நான் இந்த மாதிரி பேர் அப் பண்ணி மட்டும்தான் வந்து பண்ணுவேன். அதனால இந்த ஒரு காம்போல நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். அடுத்தது நைட் ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். இந்த நைட் ட்ரெஸ் வந்து பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிவமே ஆனிவர்சரி நிட் காட்டன் மிட்லெட் நைட் ட்ரெஸ் கிராஃபைட். ஓகேங்களா, சோ இதோட ஷேட் வந்து கிராஃபைட். சோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் நைட் ட்ரெஸ் வாங்கியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா இதுவே போட்டு அப்படியே ஜம்முன்னு தூங்கணும்னு ஆசை, பட் எனக்கு ஒர்க் இருக்கு, அது பண்ணி ஆகணும். சோ இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நைட் ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட உங்களோட மிட்லெந்த் காஃப் வரைக்கும் டச் ஆகும். அண்ட் நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன், நல்ல ஒரு கம்ஃபர்ட் இருக்கு. நைட்டு தூங்க போகும்போது நல்ல கம்ஃபர்டபுளா தூங்குவாங்க, எதுவுமே பிக்கல் பிட்டுங்கள் எதுவுமே இல்லாம நல்ல ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு அப்படியே இந்த ஒரு நைட் ட்ரெஸ் வந்து போட்டுட்டு அப்படியே தூங்குற சுகம் இருக்குல்ல, அது ஒரு தனி சுகம். சம்டைம்ஸ் வந்து லாங் நைட்டிஸ் எல்லாம் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன், ஐயோ ரொம்ப போரிங்கா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க இந்த மாதிரி நைட் ட்ரெஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த நைட் ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு காஃப் லென்த் வரைக்கும் எனக்கு வந்து பர்ஃபெக்டா இருக்கு, ஏன்னா காஃப் லென்த் வரைக்கும் இருக்கு இல்லையா. ஸோ அதனால எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இதே மாதிரி இன்னும் நிறைய வந்து போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கேன். நைட்டி எல்லாம் சம்டைம்ஸ் போரிங்கா இருக்கும், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அண்ட் ஸ்லீவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டா ஒரு ஷார்ட் ஸ்லீவ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக் வந்து ரவுண்ட் நெக். அண்ட் மெட்டீரியல் வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, ஒரு பனியன் மெட்டீரியல் தான். நைட் இந்த மாதிரி பனியன் மெட்டீரியல் போடுறது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டா இருக்கும். அண்ட் நான் வாங்கின சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து லைக் தூங்க போறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா தொலபல தொலன்னு போட்டுட்டு போனா தான் நமக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோனே வரும். சோ அதனால எல் சைஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்ப இன்னொன்னு வாங்கியிருக்கேன், அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து ஆக்சுவலா ஒரு டிஷர்ட். அண்ட் டிஷர்ட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிஷர்ட் வாங்கினேன். இது மெயினா ஒர்க் அவுட் பர்பஸ்க்கு வேண்டி வாங்கினேன். அதுல வந்து பிங்க் கலர் ஷேட் பார்த்தேன். டிஷர்ட் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருந்த மாதிரி இருந்தது. அதுல ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் டிஷர்ட் தான். இதுவும் வந்து இதோட பேரை நான் வந்து படிச்சிடறேன் இருங்க. சோ இதோட பேர் வந்து ஜெலோசிட்டி ஈஸி மூமென்ட் நோவா சாஃப்ட் டிஷர்ட். எஸ் ஆக்சுவலா இது வந்து ரொம்பவே சாஃப்டா இருக்கு. இது வந்து ஸ்வெட்டும் வந்து அழகா வந்து புல் பண்ணிக்கும். பிகாஸ் அந்த மாதிரி இது ஸ்போர்ட்ஸ் வேர் ஆக்ட்
ஆக்டிவ்வேருக்கு வேண்டியே வந்து இந்த ஒரு டிஷர்ட் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து உங்களுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும், உங்களுக்கு வந்து ஸ்வெட் ஆனாலும் வந்து வெளியே வந்து தெரியாது, இந்த ட்ரெஸ் வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடும். அண்ட் இதோட ப்ரைஸும் வந்து ரீசனபிளாக இருந்தது, அரௌண்ட் 492 ரூபீஸ். நிஜமாவே ஒர்த் தி மணி. எனக்கு பிளாக் வந்து எப்பவுமே வந்து நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் வேர் ஆக்டிவ்வேர் பிக் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் வந்து டார்க் கலர்ஸில் வந்து பிக் பண்ணிக்கோங்க, லைட் கலர்ஸ் வந்து போகாதீங்க. லைட் கலர்ஸ் நீங்கள் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்வெட்டு படிஞ்சு உங்களுக்கு அந்த ஈரத்தன்மை வெளியே வந்து காமிச்சிடும். மெயினாக இந்த வந்து லெகின்ஸ் எல்லாம் வேர் பண்ணுவீங்கல்ல அதில் வந்து இந்த லைட் ப்ளூ மாதிரி கலர்ஸ் எல்லாம் வந்து வாங்காதீங்க, லைட் ப்ளூ லைட் கிரே. ஏன்னா வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது ஸ்வெட் ஆகும், அதுவும் அந்த ஏரியாவில் மட்டும் தனியாக போய் ஸ்வெட்டு வந்து தனியாக தங்கி நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து எவிடென்டாக தெரியும். அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க, டார்க் கலர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க. ஸோ நான் எப்பவுமே வந்து ஆக்டிவ் வேர்னு வரும்போது டார்க் கலர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன், அதில் பிளாக் கலர் இருந்தது, ஸோ அதை வந்து பிக் பண்ணிட்டேன். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் என்னோட மஸ்ட் ஹேவ் லாஞ்சரி ஐட்டம்ஸ். ஸோ அதை வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக இதுலேருந்து வந்து ஐடியா வந்து கிடைச்சிருக்கும். மறுபடியும் இதை வந்து சொல்லிக்கணும்னு விருப்பப்படுறேன், ஜிவமேல வந்து கிராண்ட் லாஞ்சரி ஃபெஸ்டிவல் வந்து நடந்துட்டு இருக்க போது. ஸோ செப்டம்பர் 8th ஆரம்பிக்க போது அண்ட் நான் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கு. அண்ட் என்னோட கோடு யூஸ் பண்ணுங்க, சுஜு ஜிவமே அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் 10% வந்து அவைலபிளாக இருக்கும், அதையும் வந்து கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காமல் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே வந்து கொடுங்க, சரிங்களா? ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டர் தன் டேக் கேட்டா.